இந்தியா என்ற பெயரை தவறாக பயன்படுத்தியதாக கூறி 26 எதிர்க்கட்சிகள் மீது டெல்லி போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. லோக்சபா தேர்தலில் மத்தியில் ஆளும் பாஜகவிற்கு எதிராக வலுவான கூட்டணி அமைக்க எதிர்க்கட்சிகள் திரண்டன. இதன்படி எதிர்க்கட்சிகளின் இரண்டாவது கூட்டம் 17 மற்றும் 18 தேதிகளில் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நடந்தது. இதில் எதிர்க்கட்சிகளின் கூட்டணிக்கு I.N.D.I.A எனப்படும் இந்திய தேசிய வளர்ச்சி உள்ளடக்கிய கூட்டணி என பெயரிடப்பட்டது. இதில் இந்தியா என்ற வார்த்தையை தவறாக பயன்படுத்தியதாக கூறி 26 எதிர்க்கட்சிகள் மீது டெல்லி பாரகம்பா காவல் நிலையத்தில் பாஜக நிர்வாகியான அவினேஷ் மிஸ்ரா என்பவர் புகார் அளித்துள்ளார். தேர்தல் ஆதாயத்திற்காக இந்தியா என்ற வார்த்தையை தவறாக பயன்படுத்துவதாகவும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 26 எதிர்க்கட்சிகள் பெங்களூருவில் கூடி தங்கள் கூட்டணிக்கு இந்தியா என்று பெயர் சூட்டிவிட்டனர். இருந்தாலும் இந்த பெயர் எதிர்க்கட்சிகளை எந்த அளவிற்கு மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் என்ற சந்தேகம் சில எதிர்க்கட்சிகளுக்கு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்தியா என்ற பெயர் இந்தியன் நேஷனல் டெவலப்மெண்ட் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் என்பதன் சுருக்கமாக இருந்தாலும் இது ஒரு ஆங்கில பெயர். ஆனால் பாஜக தங்களது ஒவ்வொரு பேச்சிலும் பாரதம் என்ற வார்த்தையை தொடர்ந்து பயன்படுத்திக் கொண்டே வருகிறது. இந்தியா என்ற வார்த்தையை மட்டும் பயன்படுத்தி பாரதத்தை விட்டுவிட்டால் மக்களிடம் போய் சேர முடியுமா என சில எதிர்க்கட்சி தலைவர்கள் சந்தேகம் கிளப்பி உள்ளதாக தெரிகிறது. எனவே கூட்டணியை பற்றி குறிப்பிடும் போது எல்லாம் இந்தியாவுக்கு பின்னால் ஏதாவது ஒரு வகையில் பாரதம் என்ற வார்த்தையையும் பயன்படுத்த வலியுறுத்தி உள்ளனர். அதை எப்படி பயன்படுத்துவது என்று எதிர்க்கட்சிகள் ஆலோசிப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் இந்தியா என்ற பெயரை பயன்படுத்தியதற்காக வழக்கு தொடரப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.